மேஜர் சுந்தர்ராஜன். கம்பீரமான உடல்வாக்கு, அழகிய தோற்ற பொலிவு, கணீர் என்ற குரல் வளம், தெளிவான தமிழ் உச்சரிப்பு என ஒரு தேர்ந்த நடிகருக்கான அனைத்து அம்சங்களுடனும் தமிழ் சினிமாவில் வெற்றி நடை போட்டு 70-80களில் முன்னணி நடிகராக கொடிகட்டி பறந்த மிகச்சிறந்த நடிகர் ஆவார். தமிழராக இருந்தும் ஹிந்தி மொழியில் ஆழ்ந்த புலமை பெற்ற இவர் ராணுவத்தில் சேராமலேயே கே பாலச்சந்தர் இயக்கிய மேஜர் சந்திரகாந்த் படத்தில் தனது திறமையான நடிப்பிற்காக மேஜர் என்ற அடைமொழி பெற்றவரும் கூட. பெரும்பாலும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து பெயர் வாங்கிய மேஜர் சுந்தர்ராஜன் அவர்கள் சினிமா விரும்பிகள் பலரது மனங்களிலும் தனது நடிப்பு திறமையால் நீங்காத இடம் பிடித்ததோடு இவரின் தனித்துவமான குரலுக்கென்று ஒரு ரசிகர் கூட்டமே இன்றும் உண்டு. காரணம், அந்த அளவிற்கு மேடைகளில் இவரின் குரலை மிமிக்ரி செய்து அசத்தாத பல குரல் மன்னர்களே கிடையாது. இது மட்டுமின்றி திரைப்படங்களில் ஒரே வசனத்தை ஆங்கிலத்தில் பேசி மீண்டும் அதை தமிழில் மொழிபெயர்த்து பேசுவதில் வல்லவரான மேஜர் சுந்தர்ராஜன் நடிகராக மட்டுமின்றி இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் நடிகர் சங்க செயலாளராகவும் தன் பன்முகங்களை வெற்றிக்கணிகளாக பதித்து தான் யார் என்பதை நிரூபித்து காட்டியவர். தமிழ் சினிமாவில் இருபெரும் ஜாம்பவான்களாக திகழ்ந்த MGR, சிவாஜி ஆகிய இருவரிடமும் நெருக்கமான நட்பு பாராட்டிய சுந்தர்ராஜன் அவர்கள் தமிழ் சினிமாவிற்குள் எப்படி வந்தார், இவரது குடும்ப பின்னணி எப்படிப்பட்டது, தொலைபேசி துறையில் பணியாற்றியவரை சினிமாவிற்குள் அழைத்து வர உந்துதலாக இருந்தது எது, கதாநாயகன் வேடம் எதிர்பார்த்தவருக்கு எடுத்த எடுப்பிலேயே வயதான கதாபாத்திரம் கொடுக்கப்பட்ட போது அதை எப்பேற்பட்ட மனநிலையோடு ஏற்றுக்கொண்டார், பிறகு MGR, சிவாஜி என பெரிய பெரிய ஆளுமைகளுக்கே தந்தையாக வில்லனாக நடித்தவர் அவர்கள் இருவருடனும் எப்பேற்பட்ட நட்பினை கொண்டிருந்தார், அதிலும் சிவாஜிக்கும் இவருக்குமான உறவு எப்படிப்பட்டதாக இருந்தது, படத்தின் வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்திருந்தாலும் நிஜத்தில் எப்பேற்பட்ட ஹீரோவாக பலராலும் அறியப்பட்டார், கடைசி வரை ஒரு தேர்ந்த கலைஞராக கலைக்காகவே தொன்றாட்டிவிட்டு எப்படியாப்பட்ட சூழலில் மறைந்து போனார், தற்போது இவரது மகன் கௌதம் சுந்தர்ராஜன் என்ன மாதிரியான சூழலில் வாழ்ந்து வருகிறார் போன்ற பலருக்கும் தெரியாத இந்த பன்முக வித்தக கலைஞரின் வாழ்க்கை குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை தான் நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். தமிழ் திரையுலக கலைவாணில் நட்சத்திரமாக ஜொலித்து மறைந்து போயிருந்தாலும் ரசிக பெருமக்கள் மனங்களில் இன்றளவும் மறையா ஒளி நட்சத்திரமாக மின்னிக்கொண்டிருக்கும் நடிகர் மேஜர் சுந்தர்ராஜன் அவர்கள் 1935 ஜூலை 16 மதுரை மாவட்டம் வடக்கு மாசி வீதியில் மணப்பாறை கருமலையைச் சேர்ந்த ஸ்ரீனிவாச ஐயங்காருக்கும் தேனி பெரிய குளத்தைச் சேர்ந்த பத்மாசினி அம்மாளுக்கும் இரண்டாவது மகனாக பிறந்தவர். இவருடன் பிறந்தது ராஜகோபால் என்ற ஒரு அண்ணனும் ரங்கராஜன், வரதராஜன், ராகவன், சம்பத் என்ற 4 தம்பிகளும் ஜானகி என்ற ஒரு தங்கையும் ஆவர். மேஜர் சுந்தர்ராஜன் அவர்களின் தாத்தா அதாவது அம்மா பத்மாசினியின் அப்பா தாசில்தாராகவும் தந்தை ஸ்ரீனிவாச ஐயங்கார் பள்ளி தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றியவர்கள். இதனால் இயல்பிலேயே கல்வி பின்புலமுள்ள குடும்பத்தில் பிறந்தவர் என்பதனால் படிப்பில் படுகெட்டிக்காரராகவும் மிகுந்த ஆர்வமுள்ள நபராகவும் இருந்துள்ளார். அதோடு படிப்போடு சேர்த்து கலை ஆர்வம் என்பது மேஜர் சுந்தர்ராஜன் அவர்களுக்கு இயல்பாகவே இருந்துள்ளது. இதனால் மதுரை சேதுபதி பள்ளியில் சேர்ந்து அங்கு 7 வரை படித்தவர், பிறகு அவரது அம்மா அதாவது தாத்தா ஊரான பெரிய குளத்தில் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து பள்ளி படிப்பை திறம்பட படித்து முடித்தார். இதற்கிடையில் பள்ளிகளில் நடத்தப்படும் கலை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு தன் கலை ஆர்வத்தை வளர்த்துக் கொண்டவர் அப்போதே தன் தேர்ந்த நடிப்பால் எல்லோரின் மனங்களையும் கவர்ந்து அனைவரின் பாராட்டையும் கைத்தட்டல்களையும் பெற்றுள்ளார். இதனிடையே ஹிந்தி மொழி மீதும் தீவிர பற்றுக் கொண்ட மேஜர் சுந்தர்ராஜன் அவர்கள் அம்மொழியையும் நன்கு கற்று தேர்ந்து நன்கு புலமைமிக்கவராக தன்னை செதுக்கிக் கொண்டவர். அந்த 10 வயதிலேயே ஹிந்தி பண்டிட் ஸ்ரீனிவாசன் என்பவர் தலைமையில் ஹிந்தி மொழி நாடகங்களையும் அரங்கேற்றி பலரையும் வியப்பில் ஆழ்த்தினார். இப்படி பள்ளி படிப்பு நாடகம் என அப்போதே துருதுரு மாணவனாக கலையார்வமிக்க படைப்பாளியாக வளம் வந்த சுந்தர்ராஜன் அவர்கள் பள்ளி கல்வியை முடித்த கையோடு மேற்படிப்பிற்காக மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் வந்து சேர்ந்தார். அங்கு இன்டர்மீடியட் படிப்பில் சேர்ந்து படித்து முடித்தார். இதன் பின்னர் சென்னை தொலைபேசி இலாக்காவில் பொறியாளர் வேலை கிடைக்கவே மதுரையில் இருந்து கிளம்பி சென்னை வந்து சேர்ந்தார். இங்கு தொலைபேசி துறையில் மிகச்சிறப்பாக பணியாற்றி வந்தவருக்கு உள்ளூர இருந்த கலை ஆர்வம் மட்டும் போகவில்லை, அதனால் தன்னுடன் தொலைபேசி இலாக்காவில் பணியாற்றி வந்த சக ஊழியர்களை ஒன்று திரட்டி ஆண்டு விழா போன்ற நாடகங்களை சொந்தமாக எழுதி நடத்தி வந்தார். மேஜர் சுந்தர்ராஜன் அவர்களிடம் இருந்த கலை ஆர்வத்தை கண்ட அவரது தாய் மாமாவும் நடிகருமான SR வீரராகவன் அவர்கள் சுந்தர்ராஜனை சென்னையில் அப்போது புகழ்பெற்று விளங்கியதும் தான் நடித்து வந்த நாடக குழுவுமான திருவள்ளிக்கேணி ஃபைன் ஆர்ட்ஸ் நாடக குழுவில் சேர்த்து விட்டாராம். இதன் பிறகு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் ஏற்று நடித்ததோடு தன்னை பட்டை தீட்டப்பட்ட வைரமாகவும் மாற்றிக்கொண்டார் மேஜர் சுந்தர்ராஜன். இதன் பிறகு NS நடராஜர் ஐயர் என்பவரின் நாடக குழுவான NSN தியேட்டரில் இணைந்து பிரபல எழுத்தாளர்கள் தூயவனின் தீர்ப்பு, கோமல் சுவாமிநாதனின்
சுந்தரராஜனின் நாடகங்கள் என எண்ணற்றவர்களின் நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்ததோடு வெளியூர் பயணங்களும் மேற்கொண்டு நடிக்க ஆரம்பித்து தன் நாடக உலகையும் நடிப்பு உலகையும் விரிவாக்கி பத்ம தியேட்டர்ஸ் என்ற பெயரில் சொந்த நாடக குழுவை ஆரம்பித்து நடத்தும் அளவுக்கு உயர்ந்தார். தன் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நாடக குழுவை வெற்றிகரமாக நடத்தி வந்த மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் என்கேடி முத்து அவர்களின் சபாவில் 1000+ மேற்பட்ட நாடகங்களை நடத்தி எல்லோரின் பாராட்டையும் வெகுமதிப்பையும் பெற்றார். இதற்காக மேஜர் சுந்தரராஜன் அவர்களை பாராட்டும் வகையிலும் அவரை கௌரவிக்கும் வகையிலும் மிக பிரம்மாண்டமான ஸ்ரீ வெங்கடாஜலபதி சிலையை என்கேடி முத்து வழங்கி சிறப்பித்தாராம். இந்த நேரத்தில் எல்லாம் தனது குரல் வளத்தையும் நடிப்பாற்றலையும் ஒருசேர பயன்படுத்தி மோனோ ஆக்டிங்கில் திறமையையும் மிகச்சிறப்பாக வளர்த்துக் கொண்டார். இப்படி தொலைபேசி துறையில் பணியாற்றிக் கொண்டே நாடகத்துறையிலும் வெற்றிகரமாக பயணித்து வந்த நேரத்தில் தான் சுந்தரராஜன் நாவலாசிரியர் அகிலன் எழுதிய நெஞ்சின் அலைகள் நாடகத்தில் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார். இந்த நாடகத்தை பிரபல இயக்குநரும் தயாரிப்பாளருமான எல்வி பிரசாத் பார்த்துவிட்டு சுந்தரராஜனை வெகுவாக பாராட்டினாராம். இதனால் அவர் மூலம் சினிமாவில் நுழைய வாய்ப்பு வரும் என்ற மகிழ்ச்சியுடன் இருந்துள்ளார் சுந்தரராஜன். ஆனால் வாய்ப்புகள் எதுவும் வரவில்லை. இதற்கு பிறகு வைஜெயந்தி மாலா என்ற படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்து நடிக்கச் சென்றவருக்கு அவரது துரதிருஷ்டமோ என்னவோ படம் வெளிவரவில்லை. இந்த நேரத்தில் சுந்தரராஜன் அவர்களை எதிர்பார்க்காத விதமாக 1962 கே சோமு என்பவரின் இயக்கத்தில் டி எம் சவுந்தரராஜன், எம் ஆர் ராதா, எஸ் டி சுப்புலட்சுமி ஆகியோர் நடித்த பட்டினத்தார் என்ற படத்தில் சோழ அரசராக சிறப்பு தோற்றத்தில் தோன்றி நடித்திருந்தார். மேஜர் சுந்தரராஜன் அவர்களுக்கு இப்படம் தமிழ் சினிமாவில் அறிமுக படமாக அமைந்திருந்தாலும் முதல் படத்திலேயே சில மறக்க முடியாத நிகழ்வுகளும் அரங்கேறியுள்ளது. அதுதான் ராஜா வேடமேற்று நடித்தபோது அவருக்கு கொடுக்கப்பட்ட செருப்பால் வந்த நிகழ்வு. படப்பிடிப்போது ராஜாக்கள் போடும் செருப்பு இல்லாததால் எங்கெங்கோ தேடி கடைசியாக ஒரு செருப்பை கொண்டு வந்து சுந்தரராஜனுக்கு கொடுத்த போது அது அவருக்கு சரியாக பொருந்தாமல் மிகவும் பெரியதாக இருந்துள்ளது. இருப்பினும் இதற்கு மேல் எங்கும் தேடி அலைய முடியாது என்று அந்த செருப்பையே மேஜர் சுந்தரராஜன் அவர்களின் கால்களுக்கு தகுந்தாற்போல் வெட்டி எடுத்த பிறகு அதனையே போட்டு நடிக்க வைத்தார்களாம். சுந்தரராஜன் அவர்களுக்கு முதல் படத்திலேயே கிடைத்த இந்த ஒரு அனுபவம் படமாக்கப்படும் எந்த ஒரு காட்சியிலும் எந்த ஒரு குறை வந்தாலும் ஆரம்ப நிலையில் உள்ள நடிகளைத்தான் வந்து சேரும் என்பதை நன்கு உணர்த்தியதாம். இப்படத்திற்கு பிறகு சில காலம் பெரிதாக வாய்ப்புகள் எதுவும் அமையவில்லையாம். இச்சமயத்தில் எல்லாம் நாடகங்களில் கவனம் செலுத்திக் கொண்டே விளம்பர படங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்து வந்துள்ளார். அது மட்டுமின்றி மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் தான் சொந்தமாக நடத்தும் நாடகங்களில் மட்டுமில்லாது வெளியில் பிறர் இயக்கும் நாடகங்களிலும் நடிக்கும் பழக்கம் உள்ளவர் என்பதனால் அப்போது இயக்குநர் கே பாலச்சந்தர் அவர்களின் நாடகங்களில் நடித்து வந்துள்ளார். அப்படி கே பாலச்சந்தர் அவர்கள் அந்த சமயம் தான் இயக்க இருந்த சர்வர் சுந்தரம் படத்தில் நடிக்கும் வாய்ப்பை வழங்கினார். 1964 வெளிவந்த இப்படத்தில் ஹோட்டல் முதலாளி சக்கரவர்த்தியாக கே ஆர் விஜயாவின் தந்தையாக வந்து மிகச்சிறப்பானதொரு நடிப்பை வழங்கியிருப்பார். தமிழ் சினிமாவின் அறிமுக கால படங்கள் என்றாலும் ஒரு தேர்ந்த நடிகருக்கான அத்தனை திறமைகளுடனும் மிகச்சிறிய வயதிலேயே, அதாவது 30 வயதான வேடமேற்று அதுவும் கதாநாயகியின் தந்தையாக நடித்து ரசிக்க வைத்திருப்பார். ஆனால் இந்த வயதான கதாபாத்திரத்தை சுந்தரராஜன் அவர்கள் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ளவில்லையாம். இந்த வேடத்தை முதலில் ஏற்று நடிப்பதற்கு நிறையவே தயக்கம் காட்டியுள்ளார் மேஜர் அவர்கள். காரணம், தான் சினிமாவில் நடித்தால் கதாநாயகனாகத்தான் நடிப்பேன் என்ற கனவோடு அப்போது இருந்ததால் தான். இருப்பினும் அவரது அந்த தயக்கத்தை உடைத்து அப்பா வேடம் ஏற்க வைத்தது என்னவோ பழம்பெரும் இயக்குநரான கே சி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தானாம். சர்வர் சுந்தரம் படத்தில் வயதான அப்பா வேடத்தில் நடிக்க வாய்ப்பு வந்திருக்கிறது, ஆனால் தயக்கமாக இருக்கிறது என்று மேஜர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் சொல்லவே அவரோ, அப்பா வேடம் ஏற்பதில் தயக்கம் காட்டாதே, இப்போதுள்ள நிலையில் இந்த வேடத்திற்கு தான் அதிகம் போட்டி இல்லை, கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்றால் நிறைய போட்டிகள் இருக்கிறது, அப்பா வேடத்திற்கு என்ன குறைச்சல், உன் உடலமைப்புக்கு பணக்கார அப்பா வேடம் தான் கிடைக்கும், அழகான டிரெஸ் இருக்கும், ஏதாவது ஒரு காட்சியில் அழ வேண்டியிருக்கும், குறைந்த கால்ஷீட்தான், சண்டை காட்சிகள் இருக்காது, தயங்காமல் ஒப்புக்கொள் என்று நம்பிக்கையூட்டி ஒப்புக்கொள்ள வைத்தாராம். மேஜர் சுந்தரராஜன் அவர்களுக்கு அன்று ஆரம்பித்த அப்பா வேடம்தான் தொடர்ந்து சாகும் வரை அதே போன்ற வயதான அப்பா கதாபாத்திரங்கள், நகைச்சுவை குணச்சித்திர பாத்திரங்கள், நண்பன் பாத்திரங்கள் என்பதாகவே அமைந்து போனது. சர்வர் சுந்தரம் படத்திற்கு பிறகு கிருஷ்ணன் பஞ்சு என்ற இரட்டை இயக்குநர்களின் படமான குழந்தையும் தெய்வமும் படத்தில் ராமலிங்கம் எனும் கதாபாத்திரத்தில் நடித்தவர், பிறகு மீண்டும் கே பாலச்சந்தர் அவர்களின் இயக்கத்திலேயே நாணல், நீர்க்குமிழி, மேஜர் சந்திரகாந்த் என வரிசையாக நடித்தார். இப்படங்கள் அனைத்துமே இவருக்கு நல்ல அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்றுத்தந்த படங்களாக அமைந்து போனது. இதில் 1965 ஆர் முத்துராமன், நாகேஷ், சௌஹார் ஜானகி, கே ஆர் விஜயா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து வெளிவந்த நாணல் படத்தில் சிறை கைதியாக அரசு எனும் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்து அனைவரின் பாராட்டையும் பெற்றார். சரவணா பிக்சர்ஸ் தயாரித்த இந்த படம் நன்றாக ஓடி வெற்றி படமாக அமைந்த அதே ஆண்டில் பாலச்சந்தர் அவர்களின் நீர்க்குமிழி, ஸ்ரீதர் அவர்களின் வெண்ணிராடை ஆகிய படங்களிலும் நடித்து அப்படங்களும் அவருக்கு நல்ல அடையாளத்தை பெற்றுத்தந்தது. இதே வேளையில் தான் ஏவிஎம் நிறுவனத்தினருக்கே பாலச்சந்தர் அவர்கள் ஏற்கனவே பலமுறை மேடையேற்றி பொதுமக்களின் ஏகோபித்த வரவேற்பு பெற்றிருந்த மேஜர் சந்திரகாந்த் என்ற நாடகத்தை சினிமா படமாக தயாரித்து
இயக்க முடிவு செய்தனர். அதன்படி 1966 வெளிவந்த இப்படத்தை கே பாலச்சந்தர் டைரக்ட் செய்ய மேஜர் சுந்தரராஜன், ஜெயலலிதா, நாகேஷ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். இதில் சுந்தரராஜன் நாடகத்தில் ஏற்றிருந்த அதே மேஜர் வேடத்தை படத்திலும் ஏற்று நடித்திருந்ததால் இந்த படத்துக்கு பிறகு அவரது பெயரோடு மேஜர் என்ற அடைமொழியும் ஒட்டிக்கொண்டு அன்றிலிருந்து மேஜர் சுந்தரராஜன் என்று அழைக்கப்படலானார். இப்படி ராணுவத்திற்கு செல்லாமலேயே மேஜர் என்ற அடைமொழிவருக்கு ஒட்டிக்கொண்டதால் அவரது ரசிகர்களும் அப்படியே அவரை அடையாளப்படுத்தினர். இதன் பிறகு திரையுலகினர் மத்தியிலும் சுந்தரராஜன் நன்கு அறியப்பட்ட நபராக மாறவே அவரை தேடி நிறைய பட வாய்ப்புகளும் வர ஆரம்பித்தது. அப்படி அவர் மேஜர் சந்திரகாந்த் படத்தின் வெற்றிக்கு பிறகு மறக்க முடியுமா, மோட்டார் சுந்தரம் பிள்ளை, தாயே உனக்காக, தேன்மழை, அனுபவி ராஜா அனுபவி, பாமா விஜயம், ஆலயம், அதே கண்கள் என வரிசையாக நடித்தார். இதில் அனைத்து படங்களுமே வெற்றி படங்களாக அமைந்து நல்ல பெயரை பெற்றுத்தந்தது. இதில் மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தையும் பாமா விஜயம் படத்தையும் அவ்வளவு எளிதில் யாரும் மறந்துவிட முடியாது. காரணம், இவ்விரு படங்களிலும் தனது அபார நடிப்பு திறமையால் எல்லோரையும் ரசிக்க வைத்திருப்பார். குறிப்பாக மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தில் சிவகுமாருக்கு தந்தையாக, வழக்கறிஞராக கொஞ்ச நேரம் வந்து நடித்திருந்த மேஜர் சுந்தரராஜன் அவர்களின் நடிப்பை பார்த்துவிட்டு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நிகரான நடிப்பை வழங்கியிருப்பதாக கூறி படத்தின் தயாரிப்பாளர் எஸ் எஸ் வாசன் பாராட்டினாராம். இந்த பாராட்டை என்றுமே தன் வாழ்நாளில் மறக்க முடியாது என்று மேஜர் சுந்தரராஜன் அவர்களே ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தெய்வ செயல், செல்வ மகள், தங்கை, விவசாயி, அஞ்சு கண்ட முகம், பொம்மலாட்டம், எதிர்நீச்சல், என் தம்பி, லட்சுமி கல்யாணம், உயர்ந்த மனிதன், தாமரை நெஞ்சம், குழந்தைக்காக, தெய்வ மகன், துணைவன், எங்கிருந்தோ வந்தால், எதிரொலி, நவகிரகம், நம்ம குழந்தைகள், ஆதி பராசக்தி, இருதுருவம், அன்னை வேளாங்கண்ணி, பாபு, பாரத விலாஸ் என ஒரே வருடத்தில் 7-8 படங்களை நடிக்கும் அளவுக்கு பிஸியான நடிகராக மாறிப்போனார். அதிலும் குறிப்பாக இதில் பெரும்பாலான படங்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பே சுந்தரராஜனுக்கு அதிகம் கிடைத்தது. இத்தகைய படங்களில் எல்லாம் இவரது பன்முகத்திறமை வெளிப்படும் விதமாக சிவாஜி அவர்களுடன் மோட்டார் சுந்தரம் பிள்ளையில் ஆரம்பித்து ஒவ்வொரு படங்களிலும் வழக்கறிஞராக, காவல்துறை அதிகாரியாக, தந்தையாக, நண்பனாக, வில்லனாக, புத்திமதி கூறும் நல்ல ஆசானாக என தொடர்ந்து 200 படங்களில் மேஜர் சுந்தரராஜன் இணைந்து நடித்தார். இவற்றில் 1969 ஆண்டு ஏசி திருலோகச்சந்திரன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த தெய்வமகன் படத்தில் சிவாஜி அவர்களோடு போட்டி போட்டு மிகச்சிறப்பாக நடித்ததற்காக எல்லோரின் பாராட்டையும் பெற்றிருந்த அதே வேளையில் இப்படத்தில் சிறந்த நடிகருக்கான தமிழக அரசின் விருதையும் பெற்றார் சுந்தரராஜன். இது மட்டுமின்றி இவரைப் போலவே மக்கள் திலகம் MGR அவர்களுடன் விவசாயி படத்தில் ஆரம்பித்து நல்ல நேரம், நான் ஏன் பிறந்தேன் என 4-5 படங்களில் நடித்திருந்த மேஜர் சுந்தரராஜன் அவர்களுக்கு MGR அவர்களோடு நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்திருந்தாலும், அவரிடத்தில் நல்ல முறையில் நட்பு பாராட்டியிருந்தாலும், சிவாஜி கணேசன் அவர்களிடம் பழகும் அளவுக்கு, நல்ல நண்பர்கள் என்று பேசப்படும் அளவிற்கு சுந்தரராஜன் MGRோடு இணக்கமான உறவில் இல்லை. இருந்தும் படப்பிடிப்பு தளங்களில் MGR அவர்களை அருகில் இருந்து பார்த்து பேசியதால் அவரிடம் இருக்கும் நல்ல குணாதிசயங்களை கண்டு பலமுறை வியந்திருக்கிறாராம் மேஜர் சுந்தரராஜன். இப்படி MGR, சிவாஜி என்ற இரு ஆளுமைகளோடு மட்டுமில்லாமல் இவர்களது சமகாலத்து நடிகரான ஜெமினி கணேசன் அவர்களுடனும் புன்னகை, தெய்வம், திருமகள் போன்ற எண்ணற்ற படங்களில் நடித்தார். இது மட்டுமின்றி ஆர் முத்துராமன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ஏவிஎம் ராஜன், சிவகுமார் போன்ற அடுத்த தலைமுறை நடிகர்களின் படங்களிலும் தந்தை வேடமேற்று நடிப்பின் உச்சாணி கொம்பிற்கு சென்றார். இந்த நேரத்தில்தான் சுந்தரராஜன் அவர்களின் நடிப்பு திறனை பார்த்து வியந்து போன SV ரங்காராவ் அவர்கள் அவரது நடிப்பு திறமையை பாராட்டும் விதமாக தன்னுடைய நடிப்பு இடத்தையும் தந்தை ஸ்தானத்தையும் சுந்தரராஜன் முழுமையாக பிடித்து விட்டார் என புகழாரம் சூட்டினாராம். அதை கேட்ட சுந்தரராஜன் அவர்களும் உடனடியாக அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ரங்காராவ் அவர்களை தனது வீட்டிற்கு அழைத்து கௌரவப்படுத்தினாராம். இப்படி தமிழ் சினிமாவில் தொடர் நாயகனாக, மூத்த நடிகர்கள் பாராட்டும் நல்ல கலைஞனாக, எந்தவித இடைவெளியும் இல்லாமல் தொடர்ந்து நடித்தவர் 75களுக்கு பிறகு வந்த கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினி போன்றவர்களின் படங்களிலும் நடிக்க தவறவில்லை. இவர்கள் இருவருடனும் இணைந்து கே பாலச்சந்தர் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த அபூர்வ ராகங்கள் படத்தில் ஆரம்பித்து மோக 30 வருஷம், உணர்ச்சிகள், ஜஸ்டிஸ் கோபிநாத், மனிதரில் இத்தனை நிறங்களா, பிரியா, தர்மயுத்தம், கல்யாணராமன், நான் வாழ வைப்பேன், தாய் இல்லாமல் நான் இல்லை, எல்லாம் உன் கைராசி, குரு, காளி, நான் போட்ட சவால், உல்லாச பறவைகள் என இவ்விரு ஜாம்பவான்களின் வெற்றி படங்கள் அனைத்திலும் மேலாளராக, வில்லனாக, தந்தையாக என கொடுக்கப்பட்ட வேடங்கள் அனைத்திலும் மிளர்ந்தவர் சமூக படங்களை தாண்டி பக்தி படங்களிலும் பல நல்ல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து அதிலும் புகழ் பெற்றார். இதில் குறிப்பாக தசாவதாரம், ஆதி பராசக்தி, முருகன் அடிமை, ஸ்ரீ கிருஷ்ணலீலா, காஞ்சி
காமாட்சி, கந்தர் அலங்காரம், ஜீசஸ், வேலு மயிலும் துணை போன்ற படங்கள் குறிப்பிடத்தக்கவை. இது தவிர பிரபுவுடன் அடுத்தாத்து ஆல்பர்ட், காவலுக்கு கெட்டிக்காரன், விஜயகாந்துடன் நீதியின் மறுபக்கம், ஒரு இனிய உதயம், பாக்கியராஜுடன் ருத்ரா, அர்ஜுனுடன் பிரதாப், ஜெய்ஹிந்த், சரத்குமாருடன் நம்ம அண்ணாச்சி, சத்யராஜுடன் வில்லாதி வில்லன் என 2002 வரை சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு கிட்டத்தட்ட 900 படங்களுக்கு மேல் மிகாமல் நடித்திருந்தார். இப்படி நடிகராக மட்டுமின்றி கல் தூண், ஊரும் உறவும், நெஞ்சங்கள், இன்று நீ நாளை நாள், அந்த ஒரு நிமிடம் ஆகிய திரைப்படங்களையும் இயக்கி இயக்குநராகவும் அவதாரம் எடுத்தவர். அதிலும் சில வெற்றிகளை பெற்றார். இதில் தனது நெருங்கிய நண்பரான சிவாஜி கணேசன் அவர்களை கதாநாயகனாக வைத்து கே ஆர் விஜயா, நாகேஷ் ஆகியோர் நடித்து வெளிவந்த கல் தூண் 100 நாட்களை கடந்து ஓடி வெற்றி படமானது. இது மட்டுமின்றி வெள்ளித்திரையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து சின்ன திரையிலும் கால் பதித்தவர். சில தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தார். இதோடு 1993 ஆண்டு ஆங்கிலத்தில், அதாவது அமெரிக்க சயின்ஸ் ஃபிக்ஷன் படமான ஜுராசிக் பார்க் படம் தமிழில் மொழிபெயர்த்து வந்தபொழுது அப்படத்தில் மருத்துவர் ஜான் கமோண்ட் என்ற கதாபாத்திரத்தில் வருபவருக்கு பின்னணி குரல் கொடுத்து அசத்து இருந்தார். இப்படி நடிகராக, இயக்குநராக, பின்னணி குரல் கொடுப்பவராக என பன்முக திறமைகளோடு தமிழ் சினிமாவில் வளம் வந்த மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்திலும் உறுப்பினராக மட்டுமின்றி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தலைவராக பதவி வகித்த காலகட்டங்களில் நடிகர் சங்க செயலாளராகவும் மிகச்சிறப்பாக பணியாற்றி எல்லோரின் பாராட்டையும் பெற்றிருக்கிறார். இது தவிர திரையுலகிற்கு வந்த ஆரம்ப காலங்களிலிருந்தே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தீவிர ரசிகராகவும் நல்ல நண்பராகவும் இருந்ததால் அவரோடு இணைந்து சினிமாவையும் தாண்டி அரசியல் களத்திலும் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து மேடையேறி பிரச்சாரம் செய்வது மட்டுமில்லாமல் பலமுறை தேர்தல் களத்தில் ஆதரவும் திரட்டி வந்துள்ளார். இப்படி அரசியலில் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றாளராக இருந்த இவர் பின்னர் நடிகர் சிவாஜி கணேசன் மீது இருந்த பாசத்தினால் அவர் துவங்கிய தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியில் இணைந்து அவருடனே பணியாற்றினார். பின்னர் சிவாஜி கணேசன் ஜனதா தளம் கட்சியில் இணைந்தபோது இவரும் இணைந்து தனது பற்றினை தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்தார். அப்படிப்பட்ட இந்த நண்பர்கள் மீது யார் கண்பட்டதோ ஒரு கட்டத்தில் பலரும் பார்த்து பொறாமைப்படுபவர்களாக இருந்த இவர்கள் இருவருக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு சில காலம் பேசாமல் இருந்த நிகழ்வுகள் எல்லாம் கூட அரங்கேறியதாக கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி சிவாஜி கணேசன் அவர்களிடம் காட்டிய நெருக்கம் அளவிற்கு மக்கள் திலகத்திடம் சுந்தரராஜன் அவர்கள் நெருக்கம் காட்டவில்லை என்றாலும் ஒருமுறை சுந்தரராஜன் நடத்திய தீர்ப்பு என்ற மேடை நாடகத்தை தலைமையேற்று நடத்த வந்த MGR அந்த நாடகத்தை கடைசி வரை இருந்து பார்த்து சுந்தரராஜனின் நடிப்பு திறனை கண்டு வியந்து பாராட்டியதோடு சுந்தரராஜனை கையோடு அழைத்துக் கொண்டு அவர் அப்போது வசித்து வந்த திருவள்ளிக்கேணி வீடு வரை சென்று அவரின் குடும்ப உறவுகள் அனைவரையும் சந்தித்து பேசி நலம் விசாரித்துவிட்டு சென்றாராம். பொதுவாகவே சினிமாவை பொறுத்தவரை நல்ல நடிகர் என்பதை தாண்டி நல்ல மனிதன் என்ற பெயரை சம்பாதிப்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். மற்றவருக்கு உதவுவதை பார்த்து மகிழ்வதற்கு பெரிய குணம் வேண்டும். அந்த வகையில் இத்தகைய குணம் கொண்ட நடிகர்கள் தமிழ் சினிமாவில் வெகு சிலரே. அதில் NS கலைவாணர், MGR, ஜெய்சங்கர், விஜயகாந்த் போன்றவர்களின் வரிசையில் மேஜர் சுந்தரராஜன் அவர்களுக்கும் ஒரு முக்கிய இடம் உண்டு. அதற்கு எடுத்துக்காட்டாக பல நிகழ்வுகள் சொல்லப்பட்டாலும் முக்கிய நிகழ்வாக சொல்லப்படுவது இவருடைய வீட்டின் முன்பு யார் கஷ்டம் என்று வந்து நின்றாலும் இல்லை என்று வெறுங்கையோடு அனுப்பாமல் தன் பாக்கெட்டில் உள்ள மொத்த காசையும் எடுத்துக் கொடுத்து அனுப்பி வைக்கும் குணம் கொண்டவராம். அப்படி மேஜர் சுந்தரராஜன் ஒருமுறை ஒருவர் உதவி கேட்டு வந்தபோது என்ன ஏது என்று முழுவதுமாக விசாரிக்காமல் தன்னிடம் கை நீட்டி உதவி கேட்டு விட்டான் என்று தன் கையில் எவ்வளவு இருக்கிறது என்றெல்லாம் கூட பார்க்காமல் மொத்த காசையும் எடுத்துக் கொடுத்து விட்டு நடந்தே வீட்டிற்கு சென்ற நிகழ்வுகள் எல்லாம் உண்டாம். இப்படி திரையுலகம் மொத்தமும் பாராட்டும் கலைஞனான நல்ல குணம் கொண்ட மனிதராக வளம் வந்த மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் ஷியாமலா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளின் காதல் வாழ்க்கைக்கு அடையாளம் ஒரே ஒரு செல்ல மகனாக பிறந்தவர்தான் பத்மநாபன் என்னும் இயற்பெயருடைய கௌதம் சுந்தரராஜன். இவரும் தந்தையைப் போலவே கல்வியில் மிகச்சிறந்து விளங்கியதோடு தந்தைக்கு தப்பாத பிள்ளையாக சினிமாவிலும் காலடி எடுத்து வைத்து கே பாலச்சந்தர் அவர்களின் இயக்கத்தில் 1992 ஆண்டு வெளிவந்த வானமே இல்லை என்ற படத்தில் ஆனந்த் பாபு, பப்ளு, பானுப்ரியா, ரம்யா கிருஷ்ணன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களோடு இணைந்து இவரும் முக்கிய கதாநாயகனாக தந்தையின் கலை வாரிசாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். இதன் பிறகு நல்ல நடிப்பு திறமை கொண்டவராக இருந்தும் பெரிதாக வாய்ப்புகள் எதுவும் அமைய பெறாமல் ஜெய்ஹிந்த், இருவர், கிரி, செக்கச்சி வந்த வானம், பொன்மகள் வந்தால் என குறிப்பிட்ட சில படங்களில் மட்டுமே நடித்துள்ளார். இதன் பிறகு கண்ணுல காச காட்டப்பா என்ற படத்தையும் இயக்கி இயக்குநராக அவதாரம் எடுத்தவர் சின்ன திரையிடம் நுழைந்து மர்ம தேசத்தின் இயந்திர பறவை, செல்வி, செல்லமே, நந்தி போன்ற தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து தனது நடிப்பு முத்திரையை பதித்துள்ளார். இது மட்டுமின்றி அண்மையில் விக்ரம் படத்தில் நடித்துள்ள கௌதம் அவர்கள் கோகிலா என்பவரை மணந்து அவரோடு இணைந்து புகழ்பெற்ற நடனப்பள்ளி ஒன்றையும் நிர்வகித்து வருகிறார். இவருக்கு துர்வா என்ற மகனும் உள்ளார். இவர் ஆஸ்திரேலியாவில் உள்ள அடிலைட் என்னும் பல்கலைக்கழகத்தில் மியூசிக் தியேட்டர்ஸ் என்னும் படிப்பை படித்து வருகிறார். மகன் கௌதம் மற்றும் மனைவி ஆகியோருடன் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து வந்த மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் நவரசநாயகன் கார்த்திக் நடித்து 2002 ஆண்டு வெளிவந்த கேம் என்ற படத்தில் IPS அதிகாரியாக நடித்திருந்தார். இப்படம் தான்
சுந்தரராஜன் அவர்கள் நடித்த கடைசி படமாக அமைந்து போனது. இதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இருதய நோயினால் அவதிப்பட்ட மேஜர் சுந்தரராஜன் வடபழனியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போதும் கடந்த 2003 திடீரென்று உயிரிழந்தார். இவரது மரணம் அன்று திரையுலகினர் பலரையும் கலங்க செய்திருந்தாலும் இன்றும் இந்த மண்ணுலகில் நம்மோடு இல்லை என்றாலும் அவரது மறக்க முடியாத நடிப்பு வாயிலாக என்றுமே நம் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.